ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சஷ்மி ஸ்போர்ட்ஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பஜ்ஜீஸோட ப்ரீடிங் அப்டேட் பற்றி பார்க்கலாம். நம்மள்கிட்ட ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா 20 ப்ரீடிங் பேர்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 பேரோட ப்ரீடிங் அப்டேட் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஆக்சுவலாக வந்து ஒரு ரெட் ஐ லிட்டினோ. இது வந்து அரௌண்ட் நம்ம ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்மள்கிட்ட இருக்குது, ஒரு 2 இயர்ஸாக இருக்குது. நம்மள்கிட்டே வந்து பீடான செக் தான் இது. இந்த போர்டு இந்த கிளச்சில் வந்து 8 ஏக் லே பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு செக் ஹேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த பேர்டு வந்து நார்மலாக வந்து ஒரு 6 to 8 எக்ஸ் வந்து தாராளமாக எப்போவுமே ரெகுலராக வந்து லே பண்ணும். அதில் வந்து ஒரு 4 to 5 செக்ஸ் வந்து கடைசி வரைக்கும் நல்லா ஹெல்த்தியாக காப்பாற்றி கொடுத்துருங்க. இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா லிட்டினோலியே வந்து டிஎஃப்ங்க. இதோட காம்பினேஷன் ரெண்டுமே செக்ஸ் எல்லாமே நல்லா இறங்கும். இதில் ரெட்டை செக்ஸும் இறங்கும், ஸ்பேங்கிள் செக்ஸும் இறங்கும், டிஎஃப் செக்ஸும் இறங்கியிருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது செகண்ட் பார்ட்டோட அப்டேட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து 4 ஏக் லே பண்ணியிருக்கு இந்த கிளிச்சில். அதில் வந்து ஒரு செக் வந்து ஹேட்ச் ஆகிருக்கு. மிச்சம் இருக்க 3 ஏக்கில் வந்து 1 ஏக்கு மட்டும்தான் ஃபெர்டைல்டாக இருக்குது, மிச்சம் 2 ஏக்கு வந்து அன்ஃபெர்டைல்டாக இருக்குது. இந்த பாட்டில் 1 ஏக்கு வந்து உடஞ்சிருக்கும், அதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. எப்போவுமே வந்து ஃபீமேல் பேர்டு வந்து இன்குபேஷனில் உட்காந்து அபோவ் ஒரு 20 டேஸ்க்கு மேலே ஆனதுக்கப்புறம் ஒரு 25th டேலாம் ஆகிடுச்சுன்னா அந்த எக் வந்து ஹேட்ச் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு எக்காக செக் பண்ண ஆரம்பிக்கும். அந்த செக் பண்ணும்போது சில எக்ஸை வந்து இப்படி தான் உடச்சி பார்த்தா வந்து அது வந்து ஹேட்ச் ஆகிடுக்கா அப்படிங்கிறத வந்து ஃபீமேல் வந்து கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ நல்லா இருக்க எக்ஸை வந்து உள்ளே வச்சுட்டு மிச்சம் இருக்க எக்ஸை இது மாதிரி ப்ரோக்கன் பண்ணி வெளியே தூக்கி போட்டுருங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆக்சுவலாக வந்து 3rd பாட்டு. இந்த பாட்டில் இருக்க ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான ஒரு ஆஃப்லைன் ஒரு ப்ளூ காம்பினேஷனில் உள்ள ஒரு ஆஃப்லைன் பேர்டு. இந்த பேர்டு வந்து ஒரு 3 இயர்ஸாக வந்து நம்மள்ட்ட இருக்குது. நல்ல ஒரு சூப்பர் ரிசல்ட் கொடுக்குற பேர்டு இது. இந்த கிளச்சில் இந்த பேர்டு 7 ஏக் லே பண்ணியிருக்கு. எப்படியும் ஒரு 4 to 5 சிக்ஸாவது கண்டிப்பாக வந்து ஹேஷ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 4th பாட்டோட அப்டேட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபீமெயிலு மில்ட்ரி கிரீன் கலர் இவங்க. இவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 1st கிளச்சு. இந்த கிளச்சில் இந்த பேர்டு வந்து 4 ஏக் லே பண்ணியிருந்துச்சு. அதில் ஒரு 3 சிக்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேட்ச் பண்ணி கொடுத்துருக்கு. 3 சிக்ஸுமே நல்லா க்ரோத் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இது பாட் நம்பர் 5ங்க. இதில் இருக்கக்கூடிய பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட் நம்பர் 3ல பார்த்துருப்பீங்க, ஒரு ஆஃப்லைன் ப்ளூ. அவங்களோட செக் தான் இது. இது வந்து அரௌண்ட் ஒரு 1.5 இயர்ஸ் ஆகுது. இந்த கிளச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஏக் லே பண்ணியிருக்கு. யூஸ்வலாக இந்த பேர்டு வந்து ஒரு 2-3 செக்ஸ் வந்து கொடுக்கும். எக் வந்து ஒரு நார்மலாக ஒரு 5 எக்ஸ் வரைக்கும் தான் லே பண்ணியிருக்கும். இந்த கிளச்சில் 7 ஏக் லே பண்ணியிருக்கு. எத்தனை செக்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேஷ் பண்ணி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இது பாட் நம்பர் 6ங்க. இந்த பேர்டு வந்து இந்த வீக் தான் எக் லே பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் 3 எக் லே பண்ணியிருக்கு. இன்னும் எத்தனை எக் லே பண்ணுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 5 எக்ஸ் வரைக்கும் லே பண்ணும் எப்போவுமே. இந்த வாட்டி எத்தனை எக் லே பண்ணியிருக்குதுன்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணி. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாட் நம்பர் 7ங்க. இதில் இருக்க ஃபீமேல் பேர்டுக்கு இது 1st கிளிச்சு. இந்த கிளச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 3 எக் லே பண்ணியிருந்துச்சு. 3 எக்கில் வந்து 2 எக் வந்து ஹேட்ச் ஆகிருக்கு. இன்னும் ஸ்டில் 1 எக் இருக்குது, அது ஹேட்ச் ஆகலான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பேரோட காம்பினேஷன் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து பியூர் ஒயிட்டு அல்பினோ ரெட்டையு. ஃபீமேல் வந்து அரௌண்ட் ஒரு 8 மந்த் தான் இருக்கும். மெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இயர்ஸ் இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஷோ கிராஸு ரெயின்போ ஸ்பேங்கிங்க. ஆக்சுவலாக அது நல்ல ஒரு கலர் காம்பினேஷனில் இருக்கும். இதோட பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாட் நம்பர் 8ங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏக் லே பண்ணியிருந்துச்சு மொத்தமாக. இதில் வந்து ஒரு 3 செக் வரைக்கும் ஹேட்ச் பண்ணி கொடுத்துருக்கு. அதில் 2 செக் நல்லா க்ரோத் ஆகி வெளியே வந்துருச்சு. அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் ரிமைனிங் 1 செக் மட்டும் பாட்டில் இருக்குங்க. அந்த 2 செக் வந்து பேரண்ட்டோட பின்னாடி ஆக்டிவாக விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெயின்போ ஸ்பேங்கிள் கலரில் வந்திருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்கை ப்ளூவில் வந்து ஒரு ஸ்பேங்கிள் காம்பினேஷனில் வந்திருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாட் நம்பர் 9ங்க. இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏக் லே பண்ணியிருந்துச்சு. அதில் வந்து 3 செக் வந்து ஹேட்ச் பண்ணி கொடுத்துருக்கு இந்த கிளச்சில். 3 செக்குமே நல்லா ஆக்டிவாக இருக்குது. பட் அந்த சிக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா அதோடய பூப் வந்து நல்லா கிளாட் ஆகி செட் ஆகிருக்கு. இது வந்து என்ன எதுனால அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நம்ம எப்போவுமே ப்ரீடிங் பாட்டை வந்து ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி செக் பண்ணி க்ளீன் பண்ணுறது ரொம்பவே அட்வைசபிள். நம்ம சரியாக பண்ணாட்டி சிக்ஸோட க்ரோத்தையும் பாதிக்கும் அது. அதே மாதிரி பேரண்டிங் பண்ணுற அந்த பேர்ட்ஸுக்கும் இது ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட பாட்டை க்ளீன் பண்ணுறதுக்கும் அந்த சிக்ஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ இதனாலேயே பேர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகுங்க.
இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பாட் நம்பர் 10ங்க. இந்த பாட்ல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 7 எக் லே பண்ணியிருக்கு. அதுல ரெண்டு சிக் ஹேட்ச் ஆயிருக்கு, ஒன்னும் 5 எக்ஸ் இருக்கு ரிமைனிங். ஸோ பேலன்ஸ் வந்து எவ்வளவு சிக்ஸ் வந்து ஹேஷ் பண்ணி கொடுக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாங்க. இந்த பாட் அக்சஸ் பண்ணிக்கிற பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின்போ ஸ்பேங்கிள் மெயில், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸாஸ் கிரேங்க. ஓகே கைஸ், அல்மோஸ்ட் இப்போ நம்ம இந்த 10 பார்ட்ஸோட ப்ரீடிங் அப்டேட் பார்த்தோம். ஸோ இதுலேருந்து ஃபைனலாக வந்து எவ்வளோ சிக்ஸ் வந்து வெளியே இறங்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதை நம்ம அப்படியே செல் பண்ண தான் போகிறோம். ஸோ வந்து இதோட சேல்ஸ் ரேட் என்ன இருக்குது, இது வந்து ஃபைனலாக வந்து நம்ம இந்த 10 ப்ரீடிங் பேர்லேருந்து நம்ம எவ்வளோ சிக்ஸ் எடுத்தோம், இந்த சிக்ஸை வந்து ஃபைனலாக மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸுக்கு விற்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் வீடியோ நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் போடுறேங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் அண்ட் டூ சப்ஸ்கிரைப்.